கடலில் மீன்பிடிக்க செல்லும்போது படகு கவிழ்ந்து மீனவர்கள் உயிரிழந்தால் விடிய அரசு கவலைப்படுவதில்லை என மீனவ மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் கிள்ளை சின்ன வாய்க்கால் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வம், தயாளமூர்த்தி ஆகியோர் கடந்த 19ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றுவிட்டு மீண்டும் கரை திரும்பிய போது முகத்வாரத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தனர். அப்போது மீனவர்களின் போராட்டத்தை அடுத்து உடனடியாக முகத்வாரம் தூர்வாரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிலையில் 3 நாட்களை கடந்தும் இதுவரையிலும் எவ்வித பணிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த 6 கிராம மீனவ மக்கள் பிச்சாவரம் சுற்றுலா மையம் செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கடலில் மீன்பிடிக்கச் செல்லும்போது படகு கவிழ்ந்து மீனவர்கள் உயிரிழந்ததால் விடிய அரசு கவலைப்படுவதில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சாலை மறியலால் சுமார் 1.5 மணி நேரமாக படகு சவாரி செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். எங்களுக்கு நல்ல உயிரை அந்த அண்ணா அவ்வளோ இதாக உள்ளவங்க எத்தனை பேருக்கு அவங்க தொழில் கற்று கொடுத்துருக்காங்க அந்த மாரி உள்ளவங்களை வந்து நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு தான் எங்களுக்கு வேதனை. நாங்கள் வந்து இப்போ இந்த மோத்தரம் எங்களுக்கு உடனே வெட்டி கொடுத்து சின்ன வைக்கால் முகத்துவாரத்தை ஆழப்படுத்துறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அரசு வந்து 40 கோடி பணம் ஒதுக்கியிருக்கு. 1.5 வருஷம் கடந்தும் கூட இது வரைக்கும் வேலையை தொடங்கவே இல்லை. அதனால் தொடர்ந்து நாங்கள் உயிரை இழந்துக்கிட்டே இருக்கோம். பலமுறை அரசை அணுகிட்டோம், கோரிக்கையாகவும் சொல்லிட்டோம், மனுக்களாகவும் கொடுத்துட்டோம். அவங்க பாராமுகமாக இருக்காங்க. 1.5 வருஷமாக வனத்துறை தடையில்லா சான்று தரல அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. இப்போ 2 மீனவர்கள் இறந்ததுக்கப்புறம் சமீபமாக நாங்கள் சான்று கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வேலை என்றைக்கு தொடங்குவோம் நாளைக்கு தொடங்கும்னு இழுத்தடிச்சாங்க. அதனை கண்டிச்சு இன்றைக்கி நாங்கள் சாலை மறியல் செஞ்சுருக்கோம்.